அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மெட்டி அணியலாமா அது பற்றிய இஸ்லாத்தின் விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அணிகலன்களை அணிவது பற்றி இஸ்லாத்தில் எந்த தடையும் சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அணிகலனை அணிவது ஒரு மதத்தின் அடையாளமாக ஒரு மதத்தின் கலாச்சாரமாக இருக்கும் என்று சொன்னால் அதை இஸ்லாம் கூடாது என்று சொல்லுகிறது அந்த வரிசையில் மெட்டி என்பது ஒரு அணிகலனாக அணியக்கூடிய நடைமுறை தற்பொழுது இல்லை மாறாக அது குறிப்பிட்ட ஒரு மதத்தவருடைய கலாச்சாரமாகவே பின்பற்றப்படுகிறது திருமணம் ஆனவர்கள் மட்டுமே அதை அணிய வேண்டும் திருமணமாகாதவர்கள் அணியக்கூடாது அப்படியே திருமணமானவர்கள் அணிந்தாலும் அதை கழற்றக்கூடாது என்பது போன்ற நம்பிக்கைகள் குறிப்பிட்ட அந்த மதத்தவரிடத்தில் இருக்கின்றன இஸ்லாம் இப்படிப்பட்ட மத ரீதியான கலாச்சாரமாக ஒரு செயல் நடைமுறைப்படுத்தப்படுமேயானால் அதை பின்பற்றக்கூடாது என்று எச்சரிக்கிறது மன் தசப்பௌமின் ஹும் யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களைச் சார்ந்தவர்களே என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை அபுதாவுத் எனும் ஹதீஸ் தொகுப்பில் மூவாயிரத்து ஐநூற்று பன்னிரெண்டாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது எனவே மெட்டி அணிதல் என்பது குறிப்பிட்ட ஒரு மதத்தவருடைய கலாச்சாரமாக இருக்கிற காரணத்தால் அதை அணியக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதிக்கிறது புகாரியில் இடம்பெறக்கூடிய தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாவது ஹதீஸில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த பெண்கள் அவர்களுக்கு முன்னிலையிலேயே மெட்டி அணிந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஹதீஸில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏன் மெட்டி அணியக்கூடாது என்று சொல்கிறீர்கள் என சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் அன்பானவர்களே நியாயமான கேள்வி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் அவர்கள் முன்னிலையில் பெண்கள் அணிந்த அந்த மெட்டி என்பது மத அடையாளமாக பயன்படுத்தப்படவில்லை மாறாக அது ஒரு அணிகலனாக பயன்படுத்தப்பட்டது திருமணம் ஆனவர்களும் அணிவார்கள் ஆகாதவர்களும் அணிவார்கள் விரும்பினால் அணிவார்கள் இல்லை என்றால் கழற்றி வைத்து விடுவார்கள் குறிப்பிட்ட ஒரு மத சடங்காக அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை எனவே நபிகளார் அதை அனுமதித்தார்கள் இன்றைய சூழலில் மெட்டி அணிதல் என்பது ஒரு மத அடையாளமாக இருக்கிறது எனவே இஸ்லாம் அதை கூடாது வேண்டாம் என்று தடுக்கிறது எச்சரிக்கை செய்கிறது وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته